kitchen. Ellarukku happy new year. Ellarum eppadi irukkeenga? Indha video eppa eduthirukken paathinga na vandu new year annaiki vedi paakkuradhukaga poyirnom. So appa edutha video da. Naanga vandu enga veettukitte ulla andha corner kitte poyirnom. Angeye nalla vedi poduvaanga. கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட வெடி போட்டிருந்தாங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக நான் இன்னைக்கு வந்து 3 கேக்கு செய்ய போகிறேன். ஒரே பேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கேக்கு செய்ய போகிறேன். என்ன கேக்கு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கஸ்டர்ட் க்ரீம் கேக்கு, இன்னொரு கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு, அடுத்த கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீம் கேரமல் கேக்கு தான் செய்ய போகிறேன். ஒரே பேட்டரை வச்சு நம்ம 3 கேக்கு செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் க்ரீம் கேக் செய்யறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் உடைச்சி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனால் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்க்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 250 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நான் அப்படியே நான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து காய்ச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக வரும். ஏன்னா அதில் முட்டை அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்துருக்குல்ல, ஸோ அதனால் நல்லா திக்காக வரும். கையை விடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டர்டை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வடிகட்டிக்க போகிறேன். வடிகட்டும் போது வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால தான், இல்லைனா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கஸ்டர்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம திறந்தே வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், ஸோ நமக்கு வந்து கேக்கில் வைக்க முடியாது. அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். கேக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 10 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லோ தனியாக ஒயிட்டு தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸ் பவுலை வந்து வாஷ் பண்ணேன், ஸோ அதை வந்து நான் துடைக்காமல் அந்த தண்ணியோடு வச்சதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்கோட ஒயிட் வந்து அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வரல. இப்போ பார்த்தீங்கன்னா 10 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. நான் இந்த கப்பால் பார்த்தீங்கன்னா 2.5 கப் நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட்டில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாதி சுகர் வந்து ஒயிட்டில் நான் போட்டு பீட் பண்ண போகிறேன். பாதி சுகர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோவில் வந்து போட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்கோட ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கோட எல்லோ வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த எல்லோவில் பார்த்திங்கனாக்கா வெண்ணிலா பவுடர் தான் நான் போட போகிறேன். இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றல, பவுடர் தான் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாக்கி இருக்கிற சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். எப்போதுமே எக்கோட ஒயிட்டை பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதில் வந்து அந்த பவுலில் லைட்டாக தண்ணி இருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஃப்ளஃபியாகவே வரல. ஸோ கேக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் எக்கோட ஒயிட்டையும் அதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். நான் வந்து 250 கிராம் கப்பால் நான் வந்து 2.5 கப் நான் வந்து மைதா போட போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கப் போட்டு நல்லா சளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இன்னொரு 1/2 கப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மில்க் பவுடர் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லா கேக்குமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே பேட்டரை வச்சு 3 கேக்கு செஞ்சதுனால ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதாவை வந்து நம்ம இந்த எக்கில் வந்து போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா mix பண்ணி விடலாம். அப்படியே கொட்டி நீங்கள் வந்து mix பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்து mix பண்ணி விடணும். இப்போ ஒரு ஸ்பூன் வினிகர் தான் ஊற்றுறேன். வினிகர் ஊற்றி ஒரு டைம் நல்லா mix பண்ணி விடலாம். இப்போ அரை கப் குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா mix பண்ணி விடுங்க. இப்போ அரை கப்புக்கும் கம்மியாக பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா லைட்டு சூடாக இருக்கணும், ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விடலாம். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கேக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை வந்து ஒரு பைப்பிங் பேப்பரில் தான் போட போகிறேன். இப்போ கஸ்டர்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு சைடு இருக்கட்டும். நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் தான் நான் வந்து கேக்கு பேக் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சமாக வந்து கேக்கு பேட்டரை ஊற்றிக்க போகிறேன். இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து மூணு கேக் பண்ணுறதுனால நான் வந்து ஒரே பேட்டராக தானே எடுத்திருக்கேன். அதனால் வந்து என்னால் கொஞ்சம் திக்காக பண்ண முடியல. கொஞ்சமாக ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தட்டி விடுங்க. நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் கஸ்டர்டை வந்து இது போல் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். கேக்கு பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அந்த கஸ்டர்ட் பார்த்திங்கனாக்கா உள்ளே போயிடுச்சு. நமக்கு வந்து திக்காக இருந்துச்சுனாக்கா உள்ளே போகாது, மேலேயே தான் இருக்கும். அப்போ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பட் இது உள்ளே போனதும் பார்த்திங்கனாக்கா உள்ளே நல்லா க்ரீமியாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த கேக்கை பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 minutes அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேக் செய்கிறதுக்காக பாதி பேட்டரை நான் ஊற்றிக்க போகிறேன். இந்த கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீம் கேரமல் கேக்கு செய்கிறதுக்கு தான். இப்போ இதுலேயும் பேட்டரை ஊற்றி ஒரு டைம் நல்லா தட்டி விடலாம். தட்டி விட்டு இதையும் ஒரு 20-25 minutes நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பேட்டரில் வந்து நான் இதை வந்து இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து கேக்கு ட்ரையில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த பேட்டரியும் ஊற்றி நல்லா தட்டி விடலாம். தட்டி விட்டு இதையும் பார்த்திங்கனாக்கா ஒரு 20-25 minutes நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா கேக் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நான் செக் பண்ணி பார்க்குறேன், ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. இப்போ ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. என் பையன் பார்த்திங்கனாக்கா மேலே வந்து ஸ்பூனை வச்சுட்டான், ஸோ அதனால் வந்து அதில் ஒட்டிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் கவர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் கட் பண்ண போகிறேன், உடனே கட் பண்ணல. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் வந்து சுகர் பவுடர் தான் நான் வந்து போடுறேன். பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த கேக்குக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்கும், ஐசிங்லாம் செய்யணும். இப்போ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். கேக்கு செம்மையாகவே வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2 spoon சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் வந்து பால் வந்து ஜில்லுன்னு இருக்குது, ஸோ அதில் கரையாதுங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த கேக்கில் உள்ள பட்டர் பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு அதே கிளாஸ் பவுல்லையே நான் வைக்க போகிறேன். கேக் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வந்து இந்த கேக்கு மேலே ஊற்றிக்கலாம். இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேரமல் சிரப் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 cup கிட்ட நான் சுகர் எடுத்திருக்கேன். 1 spoon நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சுகர் வந்து நல்லா கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 spoon கிட்ட நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். இந்த டைத்தில் 1/4 cup விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 spoon கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ விப்பிங் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேரமல் சிரப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறட்டும்,
அதுக்குள்ளே நம்ம ஐசிங் ரெடி பண்ணலாம். இப்போது ஐசிங் செய்கிறதுக்காக நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த டயத்துலேயே நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் தான் வெண்ணிலா எசன்ஸ் போட போகிறேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என் பையன் பார்த்திங்கனாக்கா வந்து ஐசிங் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த க்ரீம்னால் ரொம்பவே பிடிக்கும். அப்பப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கும் நல்லா ஆறினதுக்கப்புறம் கேக்கு மேலே இந்த க்ரீமை வச்சு ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ரீம் கேக்கு செய்யும்போது பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பட் நாங்கள்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம், பசங்க தான் சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பை ஊற்றிக்கலாம். கேரமல் சிரப் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும், சூடாக ஊற்றியிருந்தாக்கா கேக் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஃபுல்லாக கேரமல் சிரப்பு ஊற்றினதுக்கப்புறம் இதில் வந்து டிசைன் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன குச்சி வச்சு இது போல் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். பார்க்க அழகாக இருக்கும் ப்ளைனாக இருக்கிறத விட. இந்த கேக்கு மேலே வந்து கேரமல் நட்ஸு போட்டோம்னாக்கா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட் பசங்கள்லாம் வந்து நட்ஸு போட்டால் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் நான் போடல. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கெலாம் நல்லா ஆறிடுச்சு. ஓர சைடெல்லாம் எடுத்து விட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக்கையும் கட் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கேக்கு பார்த்திங்கன்னா நம்ம டீ கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாக வந்திருக்குன்னே சொல்லலாம். கேக்கோட கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. நம்ம வந்து பேக்கரியில் போய் வாங்குறத விட நம்ம வீட்லேயே இது போல் செய்யலாம். உங்ககிட்ட அவனி இல்லை அப்படின்னா அடுப்பில் கூட செய்யலாம். பட் அடுப்பில் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அதனால தான் நான் அடுப்பில் செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கஸ்டர்டு க்ரீம் கேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக்கில் உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். நம்ம மேலே டிசைன் பண்ணது எல்லாம் கீழே வந்துருச்சு. பார்க்கும்போது இதுவும் அழகாக தான் இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இடையில இடையில அந்த கஸ்டர்டு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக்கு தான். நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. கேரமல் கேக்கும் நான் வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா செட் ஆகிருக்குது. நம்ம இதுவும் கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சு பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னோடய பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ரீம் இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பேட்டரை வச்சு நம்ம வந்து 3 கேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். எல்லா கேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஹாப்பி நியூ இயரில் வந்து நான் இது போல் தான் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.